ஹே கைஸ், வெல்கம் பேக். இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் ஃபேவரட்டான 2006 வந்த நைட் அட் த மியூசியம் அப்படின்ற காமெடி அண்ட் ஃபேண்டசி மூவி தாங்க பார்க்க போகிறோம். இந்த படத்தை நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, ஆனால் இந்த படத்துக்கு செகண்ட் அண்ட் தேர்டு பார்ட் இருக்குது, அது தமிழ் டப்பில் கிடையாது. அந்த செகண்ட் அண்ட் தேர்டு பார்ட் தான் போகலான்னு இருந்தேன், ஆனால் ஃபஸ்ட்டு பார்ட்டும் சேர்த்து போட்டால் அப்படியே கண்டினியூவாக இருக்கும். அதனால தான் இந்த படத்தோட ஒன்லைனர் என்னென்னா, படத்தோட ஹீரோக்கு ஒரு பெரிய மியூசியமில் நைட் செக்யூரிட்டியாக வேலை பார்க்கறதுக்கு ஜாப் கிடைக்குது. அங்கே வேலை பார்த்துட்டு இருக்கப்போ அதே மியூசியமில் ஒரு மந்திர கல்வெட்டு இருக்குது. அந்த கல்வெட்டால் நைட் ஆனா அந்த மியூசியம்ல இருக்க எல்லா பொம்மைக்கும் உயிர் வந்துடும். இப்படியே போயிட்டு இருக்கப்ப அந்த கல்வெட்டை யாரோ திருடிடுறாங்க. ஹீரோவா அந்த பொம்மை கூட எப்படிலாம் பழகிறான், கடைசியா அந்த கல்வெட்டை கண்டுபிடிச்சி எல்லா பொம்மையும் காப்பாத்தனா இல்லையே, அந்தாங்க படத்தோட முழுக்காதி. மூவியை ஸ்டார்ட் பண்ணா இவன் தான் நம்ம படத்தோட ஹீரோ, பேரு லாரி. அவனோட பையனை ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு கூட்டிட்டு போறதுக்காக வந்திருக்கான். அங்க வந்து என்னோட பையன் எங்கன்னு கேட்டதும் இன்னைக்கு பேரண்ட்ஸ் மீட்டிங், அதனால ஆஃப் டே விட்டுட்டாங்கன்னு சொல்றாங்க. அங்க இருந்து வீட்டுக்கு வராரு. இவங்க தான் ஹீரோயினோட எக்ஸ் ஒய்ஃப். அவங்க கிட்ட இன்னைக்கு பேரண்ட்ஸ் மீட்டிங்னால ஸ்கூல் ஆஃப் டே விட்டுட்டாங்களாமே, ஏன் என்கிட்ட சொல்லணும் கேட்டதும் நம்மளோட பையன் தான் உங்ககிட்ட சொல்றேன்னு சொன்னா அதனாலதான் நான் எதுவுமே கேட்கலன்னு சொல்றாங்க. அப்படி இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காப்ப அந்த இடத்துக்கு புதுசா ஒருத்தர் வராரு. இவர் யாருன்னா ஹீரோட எக்ஸ் ஒய்ஃப கல்யாணம் பண்ணிக்க போறாராம். அவரை வந்து ஹீரோவை கழிச்சிட்டு போறாரு. அப்ப எக்ஸ் ஒய்ஃப் கிட்ட என்ன சொல்றானா, இதுக்கு முன்னாடி நான் ஒரு ஹோட்டலில் வேலை பார்த்தேன்ல, அந்த வேலையை விட்டு என்னை தூக்கிட்டாங்க, அதனால பக்கத்தூரில் ஏதாச்சும் வேலை தேடலான்னு இருக்கேன். அப்படி சொன்னதும் அந்த எக்ஸ் ஒய்ஃப் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ஒவ்வொரு மாதமும் வேற வேற வேலை பார்த்துட்டு இருக்கீங்க, ஒன்று நீங்களாக அந்த வேலையை விட்டு வந்துடுறீங்க, இல்லைனா உங்களை வேலையை விட்டு தூக்கிடுறாங்க. இதனால நம்ம ஒவ்வொரு மாதமும் வேற வேற வீடு மாற வேண்டியதாக இருக்குது. நம்மளோட பையனாலையும் ஒரே ஸ்கூலில் படிக்க முடியல, நம்மளோட பையனாலையும் சரியாக படிக்க முடியல, அதனால இங்கே ஏதாச்சும் வேலை பாருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அந்த இடத்துக்கு ஹீரோவோட பையனும் வந்துடுறான். அவங்க ரெண்டு பேரும் வாக்கிங் போயிட்டே பேசிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ என்ன சொல்கிறான்னா, எனக்கு வேலை போயிடுச்சு, அதனால பக்கத்து ஊருக்கு வீடு மாற போகிறோம், உனக்கு ஓகே தானு கேட்டதும் ஹீரோட பையனும் ஓகே சொல்கிறான். அவனோட முகமே மாறிடுது. இதை பார்த்த ஹீரோவும் அவனுக்கு விருப்பம் இல்லைன்னு புரிஞ்சு அதே ஊரில் இருக்க இடத்துக்கு வேலை தேடி போகிறாரு. அந்த லேடியும் பார்த்துட்டு உங்களோட அறிவுக்கும் உங்களோட திறமைக்கும் இந்த உலகத்தில் யாருமே வேலை தர மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ஹீரோவும் கெஞ்சி கேட்டதும் சரி ஒரு இடத்துல வேலை இருக்குது, அது உங்களுக்கு கிடைக்குமா இல்லையான்னு தெரியாதுன்னு சொல்லி அட்ரஸ் எழுதி கொடுக்குறாங்க. அது ஒரு பழைய மியூசியம். ஹீரோவும் உள்ளே போகிறான். அங்கே ஒரு பொண்ணு இருக்கா, இவ தான் நம்ம படத்தோட ஹீரோயின். அவன் அங்கே டூரிஸ்ட் கைடாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோவும் அவகிட்ட போய் என்னை இன்டர்வியூக்காக வர சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி கார்டை காமிச்சதும் வாங்க நாங்கள் ஒரு இன்டர்வியூ நடக்கிற பின்னாடியே துரத்திட்டு இருக்கு, தப்பிச்சு வெளியே போயிடலாம்னு சொல்லி கதவு கிட்ட வந்து பார்த்தா அது லாக் ஆயிருக்கு. மறுபடியும் அங்க
இருந்து ஓடி வந்து அவனோட கேபின் கீழே வந்து ஒளிஞ்சிக்கிறான். அங்க இருக்க போன் எடுத்து அந்த தாத்தா கால் பண்ணி அந்த டைனோசர் உயிர் வந்துருச்சுன்னு சொல்லி கத்திட்டு இருக்கான். அந்த தாத்தா ஏதோ பார்ட்டியில இருக்காரு போல, இவன் சொல்றது எதுவுமே அவருக்கு சரியா கேட்கல. யோ டைனோசர் வந்துருச்சியான்னு சொல்லி சத்தமா கத்துறான். இவன் பேசுறது அவருக்கு புரியவே இல்லை. நான் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் கொடுத்தேன்ல, அதை எடுத்து பாருன்னு சொல்லி போனை கட் பண்ணிடுறாரு. அதான் அந்த தாத்தா போறப்ப சில பேப்பர் கொடுத்துருப்பாரு. ஹீரோவும் அதை எடுத்து பாக்குறான். ஃபர்ஸ்ட்ல எலும்ப தூக்கி போடணும்னு போட்டிருக்கு. என்னது எலும்பா, எலும்புக்கு நான் எங்க போகணும்னு கத்திட்டு இருக்காப்ப அந்த டைனோசர் அதோட எலும்ப கீழே போடுது. இவனும் அதை பார்த்துட்டு தூக்கி போடுறான். அதை எடுக்கிறதுக்காக ஓடுது. இந்த கேப்ல தப்பிச்சு போயிடலான்னு சொல்லி அங்கிருந்து வரான். கொஞ்சம் தூரம் கூட வந்திருக்க மாட்டான். அந்த டைனோசர் எலும்பை எடுத்துட்டு வந்து இவனோட முன்னாடியே போட்டுருது. அதுவும் ஹீரோவை சைலண்டா பார்த்துட்டு இருக்கு. அப்ப திடீர்னு வாழை ஆட்டிட்டே நாய்க்குட்டி மாதிரி பண்ணுது. ஹீரோவும் அதை பாக்குறான். அந்த எலும்பை தூக்கி போடணும் போல, அதனாலதான் இப்படி பண்ணுதுன்னு புரிஞ்சு மறுபடியும் அதை தூக்கி போடுறான். அதை பிடிக்கிறதுக்காக ஓடிட்டு இருக்கு. அப்ப மேல பார்த்ததும் அந்த மியூசியம்ல நிறைய பொம்மைலாம் இருந்ததுல அது எல்லாத்துக்குமே உயிர் வந்துடுச்சு. ஹீரோவும் அங்க இருந்து போறான். போற வழியில நாலு ஆதிவாசிங்க கல்லை வச்சு நெருப்பு வரதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அங்க பக்கத்துல ஈஸ்டர் லேண்டோட ஹெட் இருக்குல்ல, அது ஹீரோவை பார்த்து டம் டம் நீ எனக்கு தரணும் கம் கம்னு சொல்லிட்டு இருக்கு. அதான் அது டம் டம்னு சொல்லிச்சுன்னா ஹீரோ அதுக்கு சுவிங் கம் கொடுக்கணுமா? அப்ப பின்னாடி ஏதோ சத்தம் கேக்குது. ஹீரோவும் திரும்பி பார்த்தா பழங்குடி இனத்தை சேர்ந்த நாலு பேர் ஹீரோவை துரத்திட்டு இருக்காங்க. கோடாரிலாம் எடுத்து அவனை சாகடிக்கிறதுக்காக வந்துட்டு இருக்காங்க. ஹீரோவும் அங்க இருந்து ஓடி வந்து லிப்ட் பட்டன் ஆன் பண்ணி உள்ள போயிடறான். அந்த லிப்டோட கதவு மூடிட்டு இருக்காப்ப அந்த இனத்தோட ஹெட் இருக்கார்ல, அவரோட தலை அந்த கதவுல மாட்டிக்குது. லிப்டும் கீழே போறதுனால ஹீரோவும் தப்பிச்சிடறான். எப்படியோ அங்க இருந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு வந்து பக்கத்துல இருக்க இன்னொரு ரூமுக்கு போனதும் அங்க இருக்க கண்ணாடிக்கு பின்னாடி ஒரு பொண்ணு நின்றுட்டு இருக்கா. அவளோட பேர் சக்ககவையா, அவளை பார்த்து உன்னோட பேர் அதுதானு கேட்டதும் நடுவுல கண்ணாடி இருக்கு, நீ பேசுறதே எதுவுமே புரியலன்னு சொல்றா. ஹீரோவும் அதை பார்த்துட்டு ஓ உனக்கு காது கேட்காதுன்னு சொல்லி நினைச்சுக்கிறான். இந்த மியூசியம்ல என்னதான் நடந்துட்டு இருக்குன்னு கேட்டதும் இவன் பேசுறது அவளுக்கு சுத்தமா புரியல. இவனும் அப்படியே பேசிட்டே பின்னாடி வந்ததும் கால் தடுக்கி கீழே விழுந்துறான். அந்த இடத்துல சிவில் சோல்ஜர் எல்லாம் கையில கன்னோட இருக்காங்க. அவனை பார்த்து அமைதியாருன்னு சொல்லிட்டு அவன் கழுத்துக்கு மேல கண்ணை நீட்டுறாங்க. அப்ப ஷூட் பண்ணதும் அங்க ரெண்டு விதமான சோல்ஜர் இருக்காங்க போல, அவங்களுக்குள்ள சண்டை வருது. ஹீரோவும் அவங்க கிட்ட மாட்டாம எப்படியோ அந்த இடத்த விட்டு வெளியும் வந்துடுறான். அப்ப அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல பாக்குறான். அதுல சிங்கத்தை பூட்டி வை இல்லனா உன சாப்பிடும் போட்டிருக்கு. அப்ப பக்கத்துல எல்லாம் கொலம்பஸ் நடந்து போயிட்டு இருக்காரு. அவர்கிட்ட காமிச்சு இது என்னது புரியலன்னு கேட்டதும் அவரும் ஒரு பக்கம் கை காமிச்சு புரியாத மொழியில பேசுறாரு. ஹீரோவும் சரி நான் அந்த பக்கம் போறான். அங்க போய் பார்த்தா அந்த இடத்துல எல்லா மிருகமும் இருக்கு, சிங்கமும் அங்கதான் இருக்கு. அப்ப ஹீரோக்கு பின்னாடி ஒரு பெரிய யானை வந்ததும் ஹீரோ அந்த கதவை மூடி லாக் பண்ணிடுறான். அப்ப திரும்பி பார்த்தா முன்னாடி சிங்கம் இருக்கு. அங்க சைட்ல தப்பிச்சு போனதுக்கான வேற ஒரு வழியும் இருக்கு. அங்க போறதுக்காக பக்கத்துல காடு மாதிரி செட் பண்ணி வச்சு அந்த இடத்துக்குள்ள போறான். அந்த இடத்துல பாம்புலாம் இருக்கு. எப்படியோ வெளியே வந்து அந்த கேட்டையும் மூடிடுறான். லாக் பண்ணலாம்னு இருக்கப்ப அவனோட சாவியை காணும். அப்ப அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் பேப்பரை பார்த்தா உன்னோட சாவி காணாம போயிருக்கா, அது அந்த குரங்கு கிட்டதான் இருக்கும்னு போட்டிருக்கு. இவனும் அந்த குரங்கு அங்க இருக்குன்னு தேடிட்டு இருக்கான். அப்ப அவன் பக்கத்துலதான் கையில சாவி வச்சு நின்று இருக்கு. இவனும் அதை பார்த்து உன் பேர் என்ன, டெக்ஸ்டர், டெக்ஸ்டர் கீழே வந்து சாவியை கொடுத்துரு. அப்படிதான் பார்த்து மெதுவாவா குட் பாய்னு சொல்லி சாவியை வாங்கலான்னு இருக்காப்ப அது இவனோட மூக்குலே கடிச்சிருது. அது கிட்ட இருந்து சாவியை வாங்கிறான். இந்த இடத்த விட்டு தப்பிச்சா போதும்னு சொல்லி அந்த கேட்டை லாக் பண்ணிட்டு இருக்காப்ப அது இவன் மேல சுச்சு போயிட்டு இருக்கு. ஹீரோவும் நீ ஒரு மோசமான மங்கின்னு சொல்லி திட்டிட்டு இருக்கான். இவன் கையில இருக்க அந்த பேப்பரையும் வாங்கிடுது. டெக்ஸ்டர் வேணா அதை கிழிச்சிடாத, என்கிட்டே கொடுத்துரு கொடுத்துருன்னு சொல்லிட்டு இருக்கான். அதுவும் கிழிச்சிருது. ஹீரோவும் ரொம்பவே டயர்டாகி அங்கிருந்து வந்து பேப்பர் போச்சுன்ற சோகத்துல ஒரு பெஞ்ச் மேல உட்காந்துட்டு இருக்கான். அப்ப இவனோட கண்ணத்துல ஊசி மாதிரி வந்து படுது. என்னன்னு திரும்பி பார்த்தா குட்டி குட்டி மனுஷங்க அவங்களோட ஆயுதத்தை வச்சு ஹீரோ அட்டாக் பண்றாங்க. அவனும் எழுந்து வந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு இருக்கான். அப்ப அங்க பக்கத்துல கௌபாயோட குட்டி நகரமே இருக்கு. ஹீரோவும் வந்து பார்த்துட்டு இருக்கான். அப்ப அந்த குட்டி மனுஷங்க இவனோட காலில் கயிறை போட்டு இழுத்ததும் இவன் அந்த இடத்துக்குள்ளே வந்து விழுந்துடுறான். இந்த குதிரை மேல இருக்கார்ல இவர் தான் இந்த கௌபாயோட ஹெட்டான், கண்ணுங்களா சீக்கிரம் வந்து கடுங்கடான்னு சொன்னதும் எல்லாரும் கயிறை எடுத்துட்டு வந்து ஹீரோவை கட்டுறாங்க. அப்ப அந்த இடத்துல ஒரு தாத்தா வந்து உங்களை மாதிரியே நிறைய காவலாளி வந்து எங்களை டெய்லியும் பூட்டி வச்சுட்டு போயிடறாங்க, அதனால உன்னை பலி கொடுக்க போறேன்னு சொல்லி அந்த டகர டப்பா ட்ரெயின் ஆன் பண்ணுங்கடான்னு சொன்னதும் கோவக்குள்ள இருந்து ட்ரெயின் வேகமா வந்துட்டு இருக்கு. ஹீரோவும் பார்த்துட்டு நிறுத்துங்க நிறுத்துங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். அந்த கௌபாயம் கேட்கற மாதிரியே தெரியல, சீக்கிரம் வந்து அவனை ஏத்துக்கடான்னு சொல்லி அவனும் ஒரு பக்கம் கத்திட்டு இருக்கான். அந்த ட்ரெயினும் வேகமா வந்து ஹீரோவோட தலையிலே இடிச்சு கீழே விழுந்துருது. அப்ப ஹீரோவும் அங்க இருந்து எழுந்துக்கிறான். அங்க இருக்க மக்கள் எல்லாரும் ராட்சசனுக்கு கோவம் வந்துடுச்சு தப்பிச்சிடுங்கடான்னு சொல்லி ஓடிட்டு இருக்காங்க. ஹீரோ அங்க இருந்து எழுந்து பார்த்தா ரோமானிய நாட்டை சேர்ந்த வீரர்கள் எல்லாரும் ஹீரோவை தாக்க ரெடியா இருக்காங்க. இந்த கௌபாய்க்கோ இவங்களுக்கும் ஆகாது போல, இந்த மிருகத்தை நாங்க தான் சாவடிக்கணும்னு சொல்லி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஹீரோவும் நிறுத்துங்கடா, நான் ஒன்றும் ராட்சசம் கிடையாது, உங்களை மாதிரியே நானும் ஒரு மனுஷன் தான், நீங்க கொஞ்சம் குட்டியா இருக்கீங்கன்னு சொன்னதும் யாரா பார்த்து குட்டியா இருக்கீங்கன்னு சொன்ன அந்த ரோமன் நாட்டு ராஜாவும் தாக்குங்கடான்னு சொல்ல குட்டி குட்டி நெருப்ப பந்தை வச்சு ஹீரோ அட்டாக் பண்றாங்க. அவனும் தடுத்துட்டு இருக்காப்ப அந்த இடத்துக்கு US பிரசிடென்ட் வராரு. நான் உன காப்பாத்துறேன்னு சொல்லி கை கொடுத்து அவனை குதிரையில ஏத்திட்டு போறாரு. நான் தான் US பிரசிடென்ட், உனக்கு ஹெல்ப் பண்றதுக்காக வந்துட்டு இருக்கேன், ஆனா எனக்கு அதை விட முக்கியமான வேலை இருக்கு, நான் வேட்டையாட போறேன்னு சொல்லி கிளம்பி போறாரு. அப்ப
ஹீரோவும் அவர்கிட்ட நைட்ல மட்டும் இந்த மியூசியம்க்கு எப்படி எல்லா பொருளுக்கும் உயிர் வருதுன்னு கேக்குறான். அவரும் வா நான் சொல்றேன்னு சொல்லி பேராவோட கோயிலுக்கு கூட்டிட்டு போறாரு. அந்த இடத்துல பேராவோட மம்மி துடிச்சிட்டு இருக்கு. மேல அந்த கல்வெட்டை காமிச்சு இது எல்லாத்துக்குமே காரணம் இந்த மந்திர கல்வெட்டு தான், 1952 இதை எடுத்துட்டு வந்து வச்சாங்க. அன்னில இருந்து நைட் ஆனா இங்க இருக்க எல்லா பொம்மைக்கும் உயிர் வந்துடும். அப்ப ஹீரோவும் இதுக்கு மேல நான் இந்த இடத்துல இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கான். இந்த மியூசியம்ல உனக்குதான் முக்கியமான பொறுப்பு இருக்கு, ஒரு விஷயம் சொல்றேன் நல்லா கேட்டுக்க. சூரியன் உதிக்கிறதுக்குள்ள எல்லாரும் அவங்க இடத்துக்கு வந்துடணும். அப்படி ஒருவேளை அவங்க வெளியே இருந்தாங்கன்னா அவங்க மண்ணோட மண்ணா போயிடுவாங்க. இதுக்கு மேல இதை நீ தான் பாத்துக்கணும், உனக்கு இன்னொரு விஷயத்தை காமிக்கணும்னு சொல்லி கூட்டிட்டு போறாரு. ஏன்னா அந்த கண்ணாடிக்கு பின்னாடி ஒரு பொண்ணு இருந்தாலும் அந்த சக்கவையா அது இவரோட கிரஷான், அங்க போய் நின்று அழக ரசிக்கிறேன்னு சொல்லி சைட் அடிச்சுட்டு இருக்காரு. அப்ப ஹீரோவும் எனக்கு இந்த வேலை சரிப்பட்டு வராதுன்னு தோணுது, நான் இந்த வேலையை விட்டு போறேன்னு சொல்லிட்டு இருக்கான். அந்த பிரசிடென்ட்டோ நீ ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும், இங்க யாரும் பெரிய ஆளா பிறக்கிறது இல்ல, அவங்களோட வாய்ப்பை சரியா பயன்படுத்தி இருக்காங்க, அதனாலதான் மத்தவங்க பெரிய ஆளா ஆகுறாங்க. இப்போ உனக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு, இதை எப்படி யூஸ் பண்ணணும்னு நீ தான் முடிவு எடுக்கணும் அப்படி சொல்லிட்டு அவரோட இடத்துல போய் நின்னுறாரு. ஏன்னா இன்னும் கொஞ்ச நேரத்துல விடிய போதான், எல்லா பொம்மையும் அதோட இடத்துக்கு போயிட்டு இருக்கு. ஹீரோவும் அங்கிருந்து போறப்ப அவனோட பாக்கெட்ல கௌபாய் உட்காந்துட்டு இருக்கான். இங்க நீ ஏடா பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டதும் என்ன மரியாதையை அறிக்க விடலன்னா அச்சு உன் தலையை திருப்பிடுவேன். ஹீரோவும் கொஞ்ச நேரம் வாயை மூடிட்டு இருக்க மாட்டேன்னு சொல்லி அவன் அதோட இடத்துக்கு விடுறதுக்காக போயிட்டு இருக்கான். அப்படியே கொஞ்ச நேரத்துல விடிஞ்சிருது, எல்லாரும் அதோட இடத்துக்கு வந்து பொம்மையா மாறிடுறாங்க. அப்ப ஹீரோ உயிரோட இருக்கானா இல்லையான்னு பாக்கிறதுக்காக அந்த மூணு தாத்தாவும் வராங்க. அப்ப ஹீரோ அவங்க மாடி வந்து பயமுத்துறான். இங்க இருக்க பொம்மைக்கெல்லாம் நைட் ஆனா ஏன் உயிர் வரும்னு என்கிட்ட சொல்லுதுன்னு கேட்டதும் நான் சொல்லியிருப்பானா நீ நம்பிருக்க மாட்ட, அப்ப ஹீரோவும் நான் உன்கிட்ட வேலை தேடி வந்தது தப்புதான், அதுக்காக என்ன சிங்கத்துக்கிட்ட குரங்கிட்ட மாட்டி விட்டு என்ன சாகடிக்கவே பாத்தீங்க, அதனால உங்களுக்கு ஒரு கும்பிடு உங்க வேலைக்கு ஒரு கும்பிடுன்னு சொல்லி ஹீரோ வெளியே வந்துடுறான். அப்ப அந்த இடத்துக்கு ஃபியான்சி ஹீரோவோட பையனை கூட்டிட்டு வராரு. காலையில ஸ்கூலுக்கு போகாம இங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டதும் ஒன்னும் இல்ல நான் தான் எனக்கு இவனை ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போறேன், போறப்ப உங்களை பார்க்கணும்னு சொன்னா அதான் இந்த பக்கம் வந்தேன்னு சொல்றாரு. அப்ப ஹீரோவும் காலையில கிளீன் பண்ணிட்டு இருப்பாங்க, நாளைக்கு காலையில மியூசியம்க்கு கூட்டிட்டு போறேன்னு சொன்னதும் ஹீரோட பையனும் சரின்னு சொல்லிட்டு போயிடறான். அவங்க போயிட்டக்கு அப்புறம் பையனுக்காக மறுபடியும் அந்த மியூசியம்குள்ள வந்து அந்த மூணு தாத்தா கிட்ட நான் மறுபடியும் இந்த வேலைக்கு சேரன்னு சொல்லிட்டு இருக்கப்ப பின்னாடி அந்த மியூசியமோட டைரக்டர் கூப்பிடுறாரு. நேத்து இந்த மாதிரி இல்ல இன்னைக்கு இப்படி மாறி இருக்கலாம், என்ன காரணம்னு சொல்லி ஹீரோவை கூட்டிட்டு போய் காமிக்கிறாரு. ஹீரோவை பார்த்து ஒன்னும் இல்ல சார், நேத்து ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு, ரோமன் நாட்டு ராஜா கௌபாயோட ஊருக்குள்ள வந்துட்டான், அதனாலதான் கட்டி போட்டுருக்காங்கன்னு சொல்றான். அவரும் கேட்டுட்டு நீ சொல்ற கதையை குழந்தை கூட நம்பாது, இன்னொரு தடவை இந்த மாதிரி ஆச்சுன்னா உன்னை வேலையை விட்டு தூக்கிடுவேன்னு சொல்லி திட்டிட்டு போறாரு. அப்ப ஹீரோ அந்த தாத்தா கிட்ட வந்து இன்னொரு இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் கிடைக்குமான்னு கேட்டதுக்கு இல்ல ஒரே காப்பி தான் இருந்தது, சரி நீ ஒரு வேலை பண்ணு லைப்ரரிக்கு போய் நிறைய புக்ஸா படி ஹிஸ்டரிய தெரிஞ்சுக்க, அது உனக்கு யூஸ் ஆகும்னு சொல்றாரு. அப்ப அந்த இடத்துக்கு ஹீரோயின் வந்து சின்ன பசங்களுக்கு அங்க இருக்க விஷயத்த பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. அவதான் இந்த மியூசியம்ல கைடா இருக்கால, அதை பார்த்துட்டு ஹீரோவும் பின்னாடியே போயிட்டு இருக்கான். அப்ப ஹீரோயினும் அங்க இருக்க ஒரு குரங்க காமிச்சு இந்த மியூசியம்ல பிடிச்ச விலங்கு இதுதான் சொல்றாங்க, இது ரொம்பவே நல்ல குரங்கு, எல்லாருக்கிட்டயும் அன்பா நடந்துக்கும். இதை கேட்ட ஹீரோவும் சிரிச்சுட்டு இருக்கான். அப்ப அந்த குரங்க கிட்ட வந்து நீ ரொம்பவே அப்பாவியான குரங்கா, இதை ஹீரோயின் நம்பலாம் இல்ல அந்த பசங்க நம்பலாம், ஆனா நான் நம்ப மாட்டேன், ஏன்னா நீ என் மேல சுச்சு போயிருக்க, அதை நான் மறக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான். இங்க ஹீரோவும் சக்கவையாவை பத்தி சொல்றா, இவங்க லூயிஸ் அண்ட் சார்க்கும் ஸ்பெசிபிக் கோஷனை கண்டுபிடிக்கிறதுக்காக வழிகாட்டியா இருந்தாங்க, இவங்களோட தனிப்பட்ட திறமையை வழிகாட்டுறதுதான் சொல்றாங்க. அப்ப ஹீரோவும் கையை தூக்கி உங்களுக்கு காது கேட்காதான்னு கேட்கறான். ஏன்னா நான் உங்ககிட்ட பேசினா நான் பேசுறது அவங்களுக்கு சுத்தமா கேட்கல. அப்ப ஹீரோயினா வந்து அது வெறும் பொம்மை தான், அது பேசுறது உனக்கு எப்படி கேட்கும், எதுக்கு பின்னாடியே சுத்திட்டு இருக்கீங்கன்னு கேட்டதும் இல்ல நான் இங்க வேலை செய்யறேன்ல, இந்த பொம்மையை பத்தின சில விஷயம் எல்லாம் எனக்கு தெரியணும்னு கேட்கறான். ஹீரோயினும் சரின்னு சொல்லி அங்க இருந்து பேசிட்டே நடந்து போறாங்க. அப்ப அந்த சக்கேவை பத்தி 4 வருஷமா ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கேன், ஆனா இப்ப இருக்க என்னால அவங்களை பத்தி முழுசா தெரிஞ்சுக்க முடியல, இன்னும் போயிட்டு தான் இருக்குன்னு சொல்றாங்க. அப்படியே ஹீரோவும் அங்க இருக்க பொம்மையை பத்தி எல்லா விஷயமும் கேட்டு தெரிஞ்சுக்கிறான். ஹீரோவும் அங்க இருந்து லைப்ரரிக்கு வந்து அவங்கள பத்தி நிறைய விஷயத்த புக்ல படிச்சு தெரிஞ்சுக்கிறான், நெட்லாம் சர்ச் பண்ணி பாக்குறான், எல்லா விஷயமும் கத்துட்டு இருக்கான். அன்னைக்கு நைட் வேலைக்கும் வந்துடுறான். அந்த செக்யூரிட்டி ரூம்ல இருக்கப்ப அந்த மூணு தாத்தாவும் வந்து நான் இன்னைக்கு ஊருக்கு போக போறேன்னு சொல்றாரு. ஹீரோவும் சரின்னு சொல்லி வெளியே கூட்டிட்டு போறான். அப்ப அதுல ஒரு தாத்தா நீங்க முன்னாடி போங்க நான் சுத்தி பார்த்துட்டு வரேன்னு சொல்லி அந்த மியூசியமோட சாவி எடுத்து அச்சு எடுத்து வச்சுக்கிறாரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல இருட்டாயிடும், ஹீரோ அவனோட வேலையை ஸ்டார்ட் பண்றான். அந்த டைனோசர் எலும்ப தூக்கி போட்டு வளரணும்னு சொல்லியிருக்கோம்ல, அதனால அதோட எலும்பு எடுத்து ஒரு ரிமோட் கார் பின்னாடி கட்டி ஆட்டோமேட்டிக்கா போற மாதிரி செட் பண்ணி வச்சிடறான். இதை பார்த்த டைனோசரோ பின்னாடியே போயிட்டு இருக்கு. இங்க ஆதிவாசி 4 பேர் நெருப்பு வரதுக்காக ட்ரை பண்ணிருந்தாங்களே, அவங்க கிட்ட அந்த லைட்டரை கொடுத்து என்ஜாய் பண்ணுங்கன்னு சொல்லி அவங்க கிட்ட கொடுத்துட்டு போறான். அங்க இருந்து ஈஸ்டர் ஐலாண்டோட ஹெட் கிட்ட வந்து கம் கம் கேட்டல இந்தா சாப்பிடுன்னு சொல்லி அதுகிட்ட சுவிங் கம் கொடுத்துட்டு போறான். அடுத்ததா இருக்க பிரச்சனை, இந்த கௌபாய் ஆளுங்களும் ரோமனி ஆளுங்களும் சண்டை போட்டிருப்பாங்களே, அவங்க கிட்ட போய் உங்களுக்கு என்னதான் பிரச்சனை, எதுக்காக நீங்க சண்டை போட்டிருக்கீங்கன்னு கேட்டதும் உன்ன மாதிரி 3 வேளை சாப்பிட்டு தூங்குறதுக்கு பதிலா சண்டை போடுறது எவ்வளவோ மேலுன்னு சொல்றாங்க. சரி இங்க பாருங்க, இங்க எவ்வளவு பெரிய இடம் இருக்கு, நீங்க இஷ்டத்துக்கு சுத்தலாம், நீங்க சண்டை போடாம இருந்தீங்கன்னா நான் உங்களை பூட்டி வைக்க மாட்டேன், உங்க இஷ்டம் போல இருக்கலாம்னு சொன்னதும் அந்த 2 பேரும் சரிப்பா இதுக்கப்புறம் நான் சண்டை போட மாட்டேன்னு சொல்லிடுறாங்க. இப்ப அடுத்ததா ஹீரோ சிங்கத்தோட கதவு மூடணும், அதை க்ளோஸ் பண்ணலாம்னு இருக்காப்ப வெளியே அந்த குரங்கு இருக்கு. இங்க என்ன பண்ற உள்ள போன சொன்னதும் அது சொல்ற பேச்சு கேட்டுட்டு அமைதியா உள்ள போயிடுது. இப்படிதான் இருக்கும் நல்ல குரங்கு. அப்ப ஹீரோவும் சாவி எடுத்து பாக்குறான், அதை காணும். ஆனா ஹீரோ அதுல பொம்மை சாவி தான் தொங்க விட்டுருப்பான்,
அதை எடுத்துகிட்டு போயிருக்கோம். நல்லா ஏமாந்தி அவனோட ஃப்ரெண்டு கிட்ட போய் ஒருத்த வந்து என்னை ஏமாத்திட்டான்னு சொல்லி அழுதுனேருன்னு கலாச்சிட்டு போகிறான். இப்போ அங்கேருந்து ஹீரோ யூஎஸ் பிரசிடென்ட்டை போய் பார்க்குறான். அவர் அந்த பொண்ணை சைட் அடிச்சுட்டு இருக்காரு. நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்டதும் இல்லை நான் அழகாக ரசிக்கிறேன்னு சொல்கிறாரு. ஹீரோ அங்கேருந்து அவனோட கேபினுக்கு போகிறான். அவனை வெட்டுறதுக்காக நாலு பேர் சுற்றிட்டு இருப்பாங்களே அவங்க அங்கே இருக்காங்க. அப்போ ஹீரோவை நிறுத்துங்க நான் அவங்ககிட்ட ஒரு விஷயம் காமிக்க போகிறேன்னு சொல்லி மேஜிக் பண்ண போகிறான்னா ஹீரோவும் கைக்குள்ளேருந்து ஒரு பூவை எடுத்து காமிக்கிறான். அப்புறம் ஒரு காயினை மறைய வச்சு காதில் இருந்து எடுக்கிறான். இவங்களும் அதை ஆச்சரியமாக பார்க்குறாங்க. அப்புறம் ஒரு கச்சிப்பை எடுத்து அதை மறைய வைக்க போகிறேன்னு சொல்லி மேஜிக் பண்ணுறான். அது அவனோட கையில் இருக்கு, அதை பார்த்துறாங்க. அப்போ அவனை ஏமாத்துறான்னு தெரிஞ்சு ஹீரோவோட கை காலை பிடிச்சி வலிச்சிட்டு இருக்காங்க. அப்போ மேலே சிங்கப்பூலிலாம் இருக்க இடத்த லாக் பண்ணிட்டு வந்திருப்பாங்கள அது எல்லாமே திறந்துட்டு வெளியே வந்துட்டு இருக்கு. இதை பார்த்து எல்லாரும் பயந்து ஓடுறாங்க. இந்த பக்கத்தில் ஈஸ்டர் லேண்டோட ஹெட் வாய் ஃபுல்லாக அந்த பூமரை பூசிட்டு இருக்கு. அதால சரியா மூச்சு விட முடியல. ஹீரோவும் இந்த இடத்துக்குள்ள வந்து யார் கதவை திறந்து விட்டுருப்பான்னு வந்து பார்த்ததும் இது அந்த குரங்கோட வேலை தான். இவன் கிட்ட இருந்தால் அந்த சாவியை ஆட்டியை போட்டிருக்கும். அந்த சாவியை வாங்கிறதுக்காக குரங்கை துரத்திட்டு ஓடுறான். ஏற்கனவே இங்கே இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. இதுக்கு நடுவில் அந்த ரெண்டு குட்டி மனுஷங்களும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இங்கே அந்த குரங்கு மியூசியமில் இருக்க அந்த ஜன்னலை திறந்து விட்டுட்டு போயிடுது. இங்கே ஹீரோவும் அந்த கௌபாய் கிட்டேயும் அந்த ராஜா கிட்டேயும் வந்து சத்திய வாங்கினீங்களே என்னாச்சுன்னு கேட்குறான். சாரி மன்னிச்சிடுப்பா, என்னால் சண்டை போடாமல் இருக்க முடியலன்னு சொல்லி மறுபடியும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்போ அந்த குரங்க அந்த வழியாக போகிறத பார்த்துட்டு ஹீரோவும் மறுபடியும் துரத்திட்டு இருக்கான். இங்கே வந்து பார்த்தா நாலு ஆதிவாசி கிட்ட லைட்டு கொடுத்துட்டு போவாங்கள அதை யூஸ் பண்ணி ஒருத்தனோட தலை எரிஞ்சிட்டு இருக்கு. தீ அணைக்கிறத வச்சு ஹீரோ அதை அணைக்கிறான். அப்ப பக்கத்துல இருக்கவன் அதை எடுத்து ஹீரோ வாயிலே போடுறான். இதை பார்த்துதான் அவங்களுக்கு சம சந்தோஷம், சிரிச்சிட்டு இருக்காங்க. அப்ப பின்னாடி குரங்கு இருக்கிறத பார்த்துட்டு ஹீரோ அது கிட்ட வந்து என் கிட்ட இருந்து தப்பிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்காப்ப அந்த குரங்கு ஜன்னல திறந்து விட்டுட்டு போச்சுல ஒரு ஆதிவாசிய வந்து பாக்குறான். வெளியே மூணு பேர் நெருப்பு கொளுத்திட்டு இருக்காங்க. இதை பார்த்ததும் சம சந்தோஷம் அவனுக்கு, அங்க இருந்து குதிச்சிடறான். இந்த பக்கத்துல ஹீரோவும் சாவி வாங்கிறதுக்காக அந்த குரங்கு பக்கத்துல வந்துடுறான். அதாலயும் தப்பிச்சு போக முடியல, கொடுத்துரு கொடுத்துருன்னு பக்கத்துல வரப்ப அது இவனோட கண்ணத்திலே அறையுது. இவனும் பதிலுக்கு அறையறான். மாத்தி மாத்தி ரெண்டு பேரும் அடிச்சுட்டு இருக்காங்க. அப்ப அந்த இடத்துக்கு பிரசிடென்ட்டும் வந்து அதை அடிக்கிறது நிறுத்து, வாயிலா ஜீவனை எதுக்கு அடிக்கிறேன்னு கேட்டதும் இந்த குரங்கு எனக்கு கடுப்பேத்திட்டே இருக்கனால கோவத்தை அடக்க முடியலன்னு சொல்றான். அந்த பிரசிடென்ட்டும் வந்து தங்கம் என்கிட்ட சாவி கொடுத்துருன்னு சொன்னதும் அவர்கிட்ட கொடுத்துருது. ஹீரோவும் இதை பார்த்துட்டு நீங்க சொன்னாதான் இதெல்லாம் கேக்குது, இதுக்கப்புறம் நீங்களே பாத்துக்கோங்க, நான் வேலையை விட்டு போறேன்னு சொல்லிட்டு இருக்கான். அவரும் நீ இப்படிலாம் முடிவெடுக்க கூடாது, எந்த வேலையும் ரெண்டே நாள்ல பழகிடாது, தோல்விதான் வெற்றிக்கு முதல் படின்னு டைலாக்லாம் பேசுறாரு. இதை கேட்ட ஹீரோவும் ஹீரோவன் நீங்க என்கிட்ட பேசுறதுக்கு தைரியம் இருக்கு, ஆனா ஒரு பொண்ணு கிட்ட பேசுறதுக்கு உங்களுக்கு தைரியம் இல்ல, அதனால நீங்க பேசுறதே வேஸ்ட், நான் போறேன்னு சொல்லி வெளியே வந்துட்டு இருக்காப்ப கொலம்பஸ் ஜனல் திறந்திருக்குன்னு சொல்லி கை காமிக்கிறாரு. ஹீரோவும் பயந்து போய் அங்கிருந்து வேகமா ஓடி வந்து பாக்குறான். அங்க வெளியே ஆதிவாசியில ஒருத்தர் நெருப்பு வரத்துக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கான். இதுல இன்னொரு பிரச்சனை என்னன்னா இன்னும் கொஞ்ச நேரத்துல விடிய போகுது. இதை பார்த்த ஹீரோவும் வேகமா வெளியே ஓடி போறான். அவன் போய் கதவை திறக்கிறதுக்குள்ளே சூரியனோட வெளிச்சம் அவன் மேல பட்டுடுது, அதனால அங்கேயே மண்ணோட மண்ணாயிடுறான். ஹீரோவும் அங்கிருந்து சோகமா உள்ள வந்ததும் பிரசிடென்ட் கையில சாவி இருக்கு, அதையும் வாங்கிடுறான். அப்ப ஹீரோட பையனோட அப்பா இந்த மியூசியத்தை பத்தி எல்லாத்தையும் சொல்லி கொடுப்பாருன்னு சொல்லி அவனோட ஃப்ரெண்ட்ஸை கூட்டிட்டு வரான். அப்ப அந்த டைம்ல தான் அந்த டைரக்டர் வந்து ஹீரோ கிட்ட அந்த ஆதிவாசி இருக்க இடம் ஏன் அப்படி இருக்குன்னு கேட்டதும் அதாவது நேற்று நைட் ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் அதனாலதான் இப்படி ஆச்சுன்னு சொல்றான். அவரும் பரவாயில்ல இதுக்கப்புறம் உனக்கு வேலை கிடையாதுன்னு சொல்லிடுறாரு. இதை பார்த்த பையனோட ஃப்ரெண்ட்ஸும் உனோட அப்பா வேலையை விட்டு தூக்கிட்டாங்க, இதுக்கப்புறம் நாங்க இங்க இருந்தோம்னா என்னையோ துவத்திடுவாங்கன்னு சொல்லி வெளியே போயிடறாங்க. இதை பார்த்த ஹீரோட பையனும் சோகமாயிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறான். அப்ப ஹீரோ அந்த டைரக்டர் கிட்ட நான் பண்ணது தப்பு தான், இன்னைக்கு நைட் ஒரு நாள் மட்டும் வேலை பார்க்கறதுக்கு பர்மிஷன் கொடுங்கன்னு கெஞ்சி கேட்டதும் அவரும் சரி ஒரே ஒரு நாள் தான் சொல்லி பர்மிஷன் கொடுத்துறாரு. அங்க இருந்து ஹீரோ வீட்டுக்கு வந்து அவனோட பையன் சோகத்துல இருக்கான். என்னாச்சுன்னு கேட்டதும் நான் காலையில மியூசியமுக்கு வந்தேன், பாஸ் உன்னை திட்டி வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. ஹீரோவும் அப்படிலாம் இல்லை, என்னோட வேலைலாம் போல அங்க என்ன நடக்குன்னு சொன்னா உனக்கு புரியாது, இன்னைக்கு நைட் என் கூட மியூசியமுக்கு வான்னு சொல்லி கூட்டிட்டு போறாரு. அந்த மியூசியம் க்ளோஸ் ஆகிற டைம் ஆயிடுச்சு. ஹீரோவும் பார்க்க வந்தவங்க எல்லாரும் போயிட்டாங்களான்னு சொல்லி அந்த இடத்த சுத்தி பார்த்துட்டு இருக்கான். ஆனா ஹீரோயின் மட்டும் கிளம்புல அந்த செக்கவையார்ன்ற பொண்ணையே பார்த்துட்டு இருக்கா. என்னாச்சு கிளம்பியான்னு கேட்டதும் இல்லை என்னோட ரிசர்ச்சை ஸ்டாப் பண்ண போறேன், நானும் பல வருஷமா தேடிட்டு இருக்கேன், ஆனா இவங்களை பத்தி என்னால ஃபுல்லா புரிஞ்சிக்க முடியல, அதனாலதான் சொல்றாங்க. அப்ப ஹீரோ அவங்க கிட்ட வந்து நீங்க அந்த ப்ராஜெக்டை கண்டினியூ பண்ணுங்க, அதுக்கு நான் ஹெல்ப் பண்றேன், ஒரு விஷயம் சொல்லுவேன், ஆனா நீங்க அதை காமெடியா எடுத்துக்க கூடாது, ஏன்னா நைட் ஆனா இங்க இருக்க எல்லா பொம்மைக்கும் உயிர் வந்துருது, அந்த பொண்ணுக்கும் நைட்ல உயிர் இருக்கும்னு சொல்றான். அப்ப ஹீரோயினே இதை கேட்டுட்டு உனக்கு ஒரு நல்ல டாக்டர் தான் தேவைன்னு சொல்லிட்டு கலாச்சிட்டு போறாங்க. அப்ப ஹீரோ அவனோட பையனை கூட்டிட்டு வந்து நான் இப்போ ஒரு மேஜிக் பண்ண போறேன், ஏன்னா முன்னாடி அந்த டைனோசர் இருக்குல்ல அது இன்னும் கொஞ்ச நேரத்துல அதுக்கு உயிர் வரப்போகுது, ரெடியா 1 2 3 உயிர் வந்துரு. அந்த டைனோசர் அசையாமே இருக்கு. அந்த பிரசிடென்ட் கிட்ட வந்து என்னோட பையன் வந்திருக்கான், என்னாச்சு உங்களுக்கு, ஏன் இன்னும் வராம இருக்கீங்கன்னு சொல்லி கத்திட்டு இருக்கான். அங்க ஹீரோட பையனும் அது எப்படிப்பா வரும், அது வெறும் பொம்மைங்கன்னு சொன்னதும் ஒரு கல்வெட்டு இருக்கு, அதனாலதான் நைட்ல இங்க இருக்க எல்லா பொம்மைக்கும் உயிர் வரும், வா காமிக்கிறேன்னு சொல்லி அவனை கூட்டிட்டு பேராவோட கோயிலுக்கு வரான். அங்க வந்து பார்த்தா அந்த கல்வெட்டை காணும் யாரோ திருடி இருக்காங்க. ஹீரோட பையனும் இதை பார்த்துட்டு என்னோட அப்பா என்கிட்ட பொய் சொல்றாருன்னு சொல்லி கோச்சிட்டு வெளியே வரான். ஹீரோவும் பின்னாடியே போயிட்டு இருக்காப்ப செக்யூரிட்டி ரூம்ல யாரோ நடந்துட்டு இருக்க மாதிரி தெரியுது. இவங்களும் போய் பாக்குறாங்க. அந்த
கல்வெட்டு அங்கதான் இருக்கு, அப்ப அந்த மூணு தாத்தாவும் வந்து அந்த கல்வெட்டை எங்ககிட்டே கொடுத்துருங்க. ஹீரோவும் இங்க என்ன பண்ணீங்கன்னு கேட்டதுக்கு அது அந்த மியூசியத்தோடது, அது எங்கிட்டே கொடுத்துங்கன்னு சொல்றாரு. அப்ப ஹீரோனோட பையன் கிட்ட நான் சொல்றதை கேள்வி இவங்க திருட பாக்குறாங்க. அங்க நடுவுல இருக்க கல்ல திருப்புன்னு சொன்னதும் அவனும் திருப்புறான். அந்த கல்வெட்டு அப்படியே ஜொலிக்குது, இங்க எல்லா பொம்மைக்கும் உயிரம் வந்துருது. அப்ப அவனோட பையன் கிட்ட இந்த இடத்த விட்டு போன்னு சொன்னதும் அவனும் ஓடுறான். அந்த தாத்தாவும் குட்டி பையனை பிடிக்கிறதுக்காக வராங்க. ஹீரோ தடுத்ததும் அவனை தூக்கி போடுறாங்க. உங்களால வயசானதுக்கு அப்புறமா எப்படி ஸ்ட்ராங்கா இருக்க முடியுதுன்னு கேட்டதும் அந்த கல்வெட்டு மத்த பொம்மைக்கு நைட் ஆனா உயிர் தர மாதிரி எங்களோட இளமையை கொடுத்தது, அதனாலதான் நாங்க எல்லா நைட்லயும் இளமையா இருப்போம். இந்த வேலையை விட்டு எங்களை தூக்க போறாங்கன்னு தெரிஞ்சதும் நாங்க அதை திருடலான்னு பிளான் போட்டு இதுல உன்னை மாட்ட வச்சோம், நீ தான் எங்களுக்கு பலியாடுன்னு சொல்லி ஹீரோவை போட்டு அடிக்கிறாங்க. அங்க இருந்து அவனோட பையனை பிடிக்கிறதுக்காக போயிட்டு இருக்காங்க. அவன் அந்த பேரா கோயிலுக்குள்ள வந்து ஒளிஞ்சுக்கிறான். இந்த பக்கத்துல அந்த குரங்கு கதவை திறந்து விட்டுடுது. உள்ள இருக்க எல்லா மிருகமும் வெளியே போயிட்டு இருக்கு. அந்த தாத்தாவும் பையனை கண்டுபிடிச்சு அந்த கல்வெட்டை வாங்கிடுறாரு. ஹீரோவும் அவனோட பையனையும் அந்த பேரா கோயிலுக்குள்ளேயே போட்டு கதவை பூட்டிட்டு போயிடுறாங்க. அப்ப ஹீரோக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. பிரசிடென்டோட பேரை சொல்லி கத்திட்டு இருக்கான். அவரும் வந்து என்னால உன்னை காப்பாத்த முடியாது, உன்னை நீ தான் காப்பாத்தணும்னு சொல்லிட்டு போயிடறாரு. அதான் ஹீரோ ஒரு பொண்ணு கிட்ட கூட சரியா பேச தெரியலன்னு சொல்லி கலாச்சிருப்பாங்க, அந்த கோவத்தை தான் அப்படியே விட்டுட்டு போறாரு போல. ஹீரோவை என்னடா பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கப்ப அங்க பேராவோட மம்மி துடிச்சிட்டு இருக்கு. அவரை தடுக்கிறதுக்காக ஓடி போறான். வெளியே நிக்கிற பாதுகாவலர்கள் எல்லாம் ஹீரோவை அட்டாக் பண்றாங்க. எப்படியோ மாட்டாம தப்பிச்சு போய் கதவை திறந்ததும் உள்ள இருக்க மம்மி இருந்துக்குது. உடனே ஹீரோவும் அது கிட்ட இங்க பாருங்க, உங்களை காப்பாத்துறது நான் தான், உங்களோட ஆளுங்க என்ன கொல்ல வந்துட்டு இருக்காங்க, பிளீஸ் தயவு செஞ்சு காப்பாத்துங்கன்னு சொல்றான். அந்த மம்மியும் ஸ்டாப் பண்ண சொன்னதும் அமைதி ஆயிருது. இப்ப இருந்து முகத்துல இருக்க துணியெல்லாம் எடுத்ததும் இவர் தான் அந்த பேராவோட அரசன். என்னோட பேரு லாரி, இது என்னோட பையன், அவன் சும்மா லீவுக்கு வந்திருக்கான். இதுக்கு நடுவுல தேவையில்லாம பிரச்சனை எல்லாம் ஆயிடுச்சு, அந்த கல்வெட்டை வேற காணும்னு சொன்னதும் அதை தேடுறதுக்கு இந்த அரசனும் ஹெல்ப் பண்ண போறானா. இப்ப மூணு பேரும் கிளம்புறாங்க. அந்த பாதுகாவலர்கள் எட்டி மிதிச்சதும் அந்த கதவு பிச்சுன்னு போய் விழுது. அங்க இருந்து வெளியே வந்து பார்த்தா எல்லாரும் சண்டை போட்டு இருக்காங்க. இது பார்த்தாதுன்னு ஹீரோவை சாகடிக்கிறதுக்காக ஒரு குரூப் துரத்திட்டு இருக்குல்ல, அவங்க ஹீரோவை பார்த்துட்டு கத்திட்டே ஓடி வராங்க. இத ஹீரோவை பார்த்துட்டு இவனும் கத்திட்டு அவங்க கிட்ட ஓடுறான். அப்படி ரெண்டு பேரும் பக்கத்துல வந்ததும் அவங்க புரியாத மொழியில ஏதோ பேசுறாங்க. இவனும் அவங்க கிட்ட பேசுறதுக்காக வாயில வரதெல்லாம் பேசிட்டு இருக்கான். அப்ப அந்த அரசனும் வந்து இவங்க மொழி எனக்கு தெரியும் வந்து பேசுறாரு. என்னன்னா ஹீரோவோட கையை காலெல்லாம் தனித்தனியா பிச்சு போடணுமா, ஹீரோ எனக்கு புரியுது நான் ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கேன், அதே மாதிரி அவனுக்கும் ஒரு கஷ்டம் இருக்கும், அதுல இருந்து நீ வெளியே வந்து உன நீயே மாத்திக்கணும்னு சொல்லி ரொம்பவே சென்டிமெண்டா பேசுறான். அதுவும் எந்த அளவுக்குனா ஹீரோ பேசுறத பார்த்து அவனுக்கு கண்ணீரே வந்துருது. அவனை கட்டிப்பிடிச்செல்லாம் அழுகுறான். ஹீரோவும் தட்டி தலாட்டுலாம் பாடுறான். இதுதான் கட்டிப்புடி வைத்தியம்னு சொல்லி ரெண்டு பேரும் ஒன்னு சேர்ந்துடுறாங்க. இப்ப நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து சோதனையா சாதனையா மாத்தலாம்னு சொல்லி முன்னாடி பார்த்தா அங்க எல்லாரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஹீரோவும் அமைதியாரு அமைதியாருன்னு சொல்லி எவ்வளவு கத்திட்டு இருக்கான், அவங்க காதிலே வாங்கல. அப்ப அந்த ஈஸ்டர்லாண்டோட ஹெட் இருக்குல்ல, அது அமைதின்னு கத்தனதும் எல்லாரும் சைலண்ட் ஆயிடறாங்க. அப்ப ஹீரோவும் சொல்றான், என்னன்னா இந்த அரசனோட கல்வெட்டாலதான் நைட் ஆனா உங்களுக்கு எல்லாருக்கும் உயிர் வருது, இதுக்கு முன்னாடி வேலை செஞ்சவங்க திருடிட்டு போயிட்டாங்க, விடியறதுக்குள்ள அதை எடுத்துட்டு வந்து இந்த இடத்துல வைக்கணும்னு சொல்லி சிவில் சோல்ஜர் கிட்ட நீங்க ரைட் சைட்ல போய் தேடுங்க, கிட்ட உங்க கூட நீங்க ஆதிவாசிகளை கூட்டிட்டு போய் லெப்ட் சைட்ல தேடுங்க. அந்த கௌபா கிட்டயும் அந்த ரோமானிய நாட்டு ராஜா கிட்டயும் வெளியே ஒரு காடு இருக்கு, அங்க போய் பாத்துக்கோங்கன்னு சொல்றான். எனக்கு புரியுது உங்களோட மக்கள் நல்லா இருக்கணும்னு நினைச்சுதான் நீங்க சண்டை போறீங்க, ஆனா நீங்க இங்க நல்லா இருக்கிறதுக்காக தான் நான் இப்படி பேசிட்டு இருக்கேன், ஒரு அண்ணன் தம்பியா மாறி நம்மளோட போராட்டத்தை நடத்தலாம்னு சொல்லி ஹீரோவும் பேசிட்டு இருக்கான். எந்த அளவுக்குனா அவன் பேசுறத பார்த்து எல்லாருக்கும் புல்ல அரிச்சிருது. இப்ப அந்த மூணு தாத்தாவை பிடிக்கிறதுக்காக எல்லாரும் கிளம்பி போறாங்க. இங்க சிவில் சோல்ஜர்ல எல்லாரும் ஒரு தாத்தாவை பிடிச்சிடறாங்க. கொலம்ப சாதிவாசியை கூட்டிட்டு போய் பெரிய தாத்தாவையும் பிடிச்சிடறாங்க. இந்த பக்கத்துல அந்த குட்டி மனுஷங்க, அதான் அந்த கௌபாய், அப்புறம் அந்த ரோமனி நாட்டு ராஜா, அவங்களோட ஆளுங்களை கூட்டிட்டு காரோட டயர் எல்லாம் பஞ்சர் பண்ணிட்டு இருக்காங்க. காத்தும் ரொம்பவே வேகமா அடிக்குது, பின்னாடி இருந்தவங்க எல்லாரும் பறந்து போயிடறாங்க. அப்ப அந்த ராஜா, நண்பா எனக்கு தோல் கொடுக்கும் தோழனாய் ஆகிவிட்டாய், அந்த கௌபாய ரொம்ப முக்கியம், இப்ப மூடிட்டு வேலையை பாறான்னு சொல்றான். இந்த பக்கத்துல அந்த மெயினா இருக்க தாத்தா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸை தேடி பார்த்தா யாரையும் காணும். சரி நம்மளாச்சு தப்பிச்சுடும் சொல்லி கார் லேடி தப்பிச்சு போறாரு. இதை கேள்விப்பட்ட ஹீரோ வந்து பாக்குறான், ஆனா அதுக்குள்ளேயே கார் கிளம்பிடுது. இப்ப இவர் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்காப்ப ஒரு வழி இருக்குன்னு சொல்லி அந்த சக்கவைய கண்ணாடி பின்னாடி இருந்தால அந்த இடத்த உடைச்சிட்டு இங்க இருக்க கல்வெட்டை திருடிட்டு போயிட்டாங்க, எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொன்னதும் அவளும் வந்து அந்த கார் போன தடத்தை பார்த்து சொல்றா. கார் இங்க இருந்து ஈஸ்ட் சைட்ல போயிருக்கு, கொஞ்ச நேரத்துல ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அவன் மறுபடியும் மியூசியம்குள்ளேயே ஓடி போயிட்டான்னு சொல்றா. எதுக்கு மறுபடியும் மியூசியம்குள்ளேயே போயிருக்கான்னு யோசிச்சுட்டு இருக்காப்ப அந்த தாத்தா குதிரை வண்டியில வந்துட்டு இருக்காரு. நடுவில் தான் இந்த சக்கவையன்ற பொண்ணு நின்றுட்டு இருக்கா. அவளை இடிக்கலான்னு கிட்ட வரப்ப அந்த பிரசிடென்ட் வந்து அந்த பொண்ணை காப்பாத்திடுறாரு. அவரோட உடம்ப மெழுகால செஞ்சிருப்பாங்க, அது அப்படியே ரெண்டு துண்டாயிடுது. அப்ப ஹீரோ வந்து உங்களோட குதிரையை நான் எடுத்துக்குவான்னு கேட்டதும் சரினு ஒத்துக்கிறாரு. அப்ப அந்த இடத்துக்கு ரிமோட் கார்ல கௌபாயும் அரசனும் வந்து அந்த அரசன் உங்களுக்காக உதவி செய்ய காத்திருக்கிறோம்னு சொன்னதும் இவன் வேற தூய தமிழ்ல பேசி என்ன சாகடிக்கிறான்பான்னு சொல்றான். இப்ப எல்லாரும் கிளம்புறாங்க. ஹீரோ ஒரு பக்கம் குதிரையில வந்துட்டு இருக்கான். அங்க ரிமோட் கார் பின்னாடி டைனோசரோட எலும்பு கட்டி வச்சிருப்பாங்கல்ல, அது பின்னாடி அந்த டைனோசர் வந்துட்டு இருக்கு. அதோட மேல ஹீரோவோட பையனும் அந்த அரசனும் உட்காந்து வந்துட்டு இருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்கப்ப அந்த கௌபாய் ஓட்டிட்டு வந்த ரிமோட் கார் ஆக்சிடென்ட் ஆயிடுது. இதை ஹீரோவும் பாக்குறான், வேற வழி இல்ல, அதனால அந்த தாத்தாவும் துரத்திட்டு போயிட்டு இருக்கான். ஹீரோ அந்த தாத்தா கிட்ட அந்த கல்வெட்டு
பணத்தை என்கிட்டே கொடுத்துடன் சொல்லிட்டு இருக்கான். அவரும் எனக்கு இந்த வயசான வாழ்க்கை பிடிக்கல, எப்பயுமே இளமையா தான் இருக்கணும்னு சொல்லி போயிட்டு இருக்காரு. அப்படி ஹீரோ கிட்ட பேசிருக்கிறதுனால முன்னாடி இருக்க செவ்ர பாக்குற போல அந்த குதிரையும் அதை பார்த்துட்டு வண்டியை டக்குன்னு ஸ்டாப் பண்ணதும் இந்த தாத்தா பறந்து போய் வெல்றாரு. அப்ப ஹீரோவும் வந்து கல்வெட்டை எடுத்துட்டு அவரை பிடிச்சிடறான். அப்ப ஹீரோவை சாகடிக்கிறதுக்காக ஒரு கேங் துரத்திட்டு இருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட இந்த தாத்தாவை போய் மியூசியம்ல கட்டி போடுங்கன்னு சொன்னதும், கட்டி மட்டும் போடுங்க, தயவு செஞ்சு வெட்டி போட்டுறாதீங்க, ஹீரோ கிட்ட கொஞ்சமா ஓகேவான்னு கேக்குறாங்க. ஹீரோவும் தாத்தாவை பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் ஓகேன்னு சொல்றான். உடனே அவங்க சந்தோஷத்துல மங்கி காக்காலுன்னு சொல்லி கத்திட்டு இருக்காங்க. இந்த தாத்தாவும் அதை கேட்டுட்டு மங்கி காக்கா சொல்லி கத்திட்டு இருக்கான். அதுக்குள்ள அவனை தூக்கிட்டு போயிடறாங்க. இந்த பக்கத்துல அந்த செக்கவையா அந்த பிரசிடென்ட் வெறும் மெழுகுதானே நெருப்பை பார்த்த வச்சு அவரை ஈஸியா ஒட்ட வச்சிடறா. இந்த பக்கத்துல ஹீரோ அந்த கல்வெட்டை அந்த அரசன் கிட்ட கொடுத்து இதை யூஸ் பண்ணி மியூசியம்குள்ள எல்லாரையும் கூட்டிட்டு போக முடியுமான்னு கேட்டதும் அவரும் சரின்னு சொல்லி மந்திரம் சொல்லிட்டு இருக்காரு. அப்ப மறுபடியும் அந்த கல்வெட்டு ஜொலிக்க ஆரம்பிக்குது. இங்க இருக்க எல்லா மிருகமும் அந்த மியூசியம் குள்ளேயே போகுது. இந்த பக்கத்துல ஹீரோயின் எங்கேயோ வெளியே போயிட்டு இருக்காங்க போல. அவங்க சிக்னல்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காப்ப அவங்களுக்கு முன்னாடி அந்த மியூசியம்ல பொம்மையா இருந்தது எல்லாமே உயிரோட போயிட்டு இருக்கு. இதை பார்த்ததும் ஹீரோயின் செம்மையா ஷாக் ஆயிரா, அவளால் நம்பவே முடியல. இங்க ஹீரோ வெளியே போனவங்க எல்லாரும் வந்துட்டாங்களான்னு சொல்லி நோட் பண்ணிட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு அந்த பிரசிடென்ட்டும் வந்து சக்கவே என காப்பாத்திட்டான்னு சொல்றாரு. இப்ப இந்த பக்கத்துல ஹீரோயின் அந்த மியூசியம்க்கு வந்திருக்காங்க. இப்பதான் அவங்களுக்கு எல்லாமே நம்பிக்கை வருது. அந்த சக்கவையாவை பார்த்ததும் ஹீரோவும் நீ அவகிட்ட போய் பேசுறமான்னு சொல்லி போய் இன்ட்ரோ பண்றான். இப்ப எல்லாரும் அவங்களோட இடத்துக்கு போயிட்டு இருக்காங்க. அப்ப மறுபடியும் அந்த குரங்கு வந்து ஹீரோவை அடிக்குது. ஹீரோவும் அடிக்கலான்னு போறப்ப அந்த பிரசிடென்ட் தடுக்கிறாரு. அவனும் அமைதியாயிரான். எல்லாரும் வந்துட்டாங்களான்னு பார்த்தா இன்னும் ரெண்டு பேர் வரல. யாருன்னா அந்த கௌபாயும் அப்புறம் அந்த ராஜாவும் தான். அவங்க ரெண்டு பேரும் செத்துட்டாங்கன்னு நினைச்சு சோகமா இருக்காப்ப கஷ்டப்பட்டு படிக்கட்டுல ஏறி மாச என்ட்ரி கொடுக்குறாங்க. அப்படியே கொஞ்ச நேரத்துல விடியவும் செஞ்சிருது. எல்லாரும் அவங்களோட இடத்துக்கு போய் பொம்மையாவும் மாறிடுறாங்க. அங்கர் பண்ண நியூஸ் சேனல்ல எங்களுக்கு டைனோசாரோட கால் தடம் கிடைச்சிருக்கு. அது நேரா மியூசியம்குள்ள தான் போகுது. அது மட்டும் இல்ல, அந்த காட்டுவாசிங்களா நெருப்ப கொளுத்தி கத்திட்டு இருக்காங்க. இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த மியூசியம் தான். இது அந்த டைரக்டரும் பார்த்துட்டு அவனை வேலையை விட்டே தூக்கிறாரு. ஹீரோ கிட்ட இருந்த டார்ச் லைட் அப்புறம் மியூசியமோட சாவியை வாங்கிட்டு வெளியே வந்துட்டு இருக்காப்ப டிவியில போட்ட நியூஸை பார்த்துட்டு அந்த மியூசியம்க்கு நிறைய பேர் வந்திருக்காங்க. சொல்ல போனா இவ்வளவு பேர் வந்திருக்கிறதுக்கு காரணமே ஹீரோ தான். ஹீரோவாலதான் இத்தனை பேர் வந்திருக்காங்கன்னு புரிஞ்சு அந்த சாவியை அவன்கிட்டே கொடுத்துட்டு இதுக்கப்புறம் கரெக்டா வேலைக்கு வந்துடுன்னு சொல்லிட்டு போறாரு. இந்த பக்கத்துல அந்த மூணு தாத்தாவும் அந்த மியூசியம் கிளீன் பண்ணிட்டு இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. இங்க ஹீரோட பையன் பேரண்ட்ஸ் மீட்டிங்ல என்னோட அப்பா மியூசியம்ல செக்யூரிட்டி கார்டியனா இருக்காருன்னு ரொம்பவே பெருமையா சொல்றான். அன்னைக்கு நைட் அந்த மியூசியம்ல பார்ட்டி நடந்துட்டு இருக்கு. எல்லாரும் செம்மையை என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி ஹாப்பி எண்டிங்கோட இந்த படம் முடியுது. ஸோ இந்த படம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் சோசியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இந்த படத்தோட செகண்ட் பார்ட் அப்லோட் பண்ணியிருக்கேன், லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அப்படி இல்லைனா இங்க மேல ஸ்கிரீன்ல வருதுல அதை கிளிக் பண்ணியும் பாருங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.